Hi students, chapter number 5, alternative views, question number 9. If the magnetic monopole exists, then which of the Maxwell's equation to be modified? There are four Maxwell's equation given. First one is Gauss law, that is E dot dA, closed surface area dA equal to 2 enclosed by epsilon. Second one is, in first edition, they are given closed surface E dot dA equal to 0, that is wrong. Now it is corrected. Closed surface integral B dot dA equal to 0. And then C is E dot dA equal to mu naught I enclosed plus mu naught epsilon d by dt integral E dot dA. And third one is E dot dL equal to minus d phi by V dt. So according to the question, the magnetic monopole exists. That is isolated pole. If we split the magnet means, or if it is broken means, opposite poles induced. அது ஒரு மேக்னட் உடைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அனதர் சைடில் வந்துருனா ஒன் சைடில் வந்து இப்போ சப்போஸ் நார்த் போல் சவுத் போல்னு வச்சுக்கலேன். இப் இட் இஸ் ப்ரோக்கன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே சவுத் போலும் இங்கே நார்த் போலும் டீஸ் ஆகிடும். ஓகேவா? தட்ஸ் வை மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் மேக்னட். பட் இன் எலக்ட்ரிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஐசோலேட்டட் சார்ஜஸ் அவைலபிள், பாசிட்டிவ் சார்ஜ், ஐசோலேட் பாசிட்டிவ் சார்ஜ், ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ் அவைலபிள். பட் இன் திஸ் கேஸ் இட் இஸ் எக்ஸம்ஷன். இந்த மேக்னடிசம் எலக்ட்ரோஸ்டிக்ஸில் வந்து மேலே மோஸ்ட் ஆஃப் தி கான்செப்ட்ஸ் ஆர் அனது அனலாகஸ் இட் இஸ் சிமிலர் கான்செப்ட்ஸ். பட் மேக்னடிசத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த கான்செப்ட் வந்து ஐசோலேட்டட் போல்ஸ் நாட் எக்ஸிஸ்ட், டூ நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? பிகாஸ் ஆப்போசிட் போல்ஸ் இன்டியூசர்ஸ். ஓகேவா? இட் இஸ் ப்ரோக்கன் ஆர் என்னென்னா ஸ்பிளிட் இன் டூ பீசஸ்ன்னு வச்சுக்கங்களேன், மேடி போல்ஸ் ஸ்ட்ரென்த் குறையும். பட் என்னென்னா போல்ஸ் வந்து என்னது செப்பரேட்டமாக வி கான்ட் ஏபிள் டு ஸ்லிட். சப்போஸ் இஃப் மோனோபோல் எக்ஸிஸ்ட்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போது மூணு சார்ஜ், தட் இஸ் ஐசோலேட் சார்ஜ் அவைலபிள் அப்படிங்கும்போது இங்கே என்னென்னா க்ளோஸ் சர்ஃபேஸில் இடா டிஏ குவாலிட்டி கியூ வேவ்ஸ் நாட் அப்படிங்கிறது கேஸ் கொடுத்துருப்போம். அது இங்கேயே நமக்கு இங்கே இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஓகேவா? மோனோபோல் எக்ஸிஸ்ட் அப்படின்னா யூ தட் இஸ் திஸ் ஃபார்மேட் சுட் பி கரெக்டட். பிகாஸ் ஸ்லோ சர்ஃபேஸ் இன்டர்வல் வந்து என்னென்னா நார்த்து, உங்களுக்கு வந்து ஓ நார்த்து சவுத்து உள்ள ஒரு பார் மேட் எடுத்துக்கோ அப்படின்னா இது க்ளோஸ் மேடி லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு கர்வ்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சப்போஸ் மோனோபோல் எக்ஸிஸ்ட்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி வந்து சிமிலர், அதாவது பாசிட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி இப்படி இருக்கணும். இஃப் மோனோபோல் எக்ஸிஸ்ட்னா அதேமாதிரி சவுத் போலுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே இது என்னென்ன நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம சொல்லியிருப்போம். பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு திஸ் கோஸ் அப் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருப்போம். அதேமாதிரி சவு இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் இன்ஃபினிட்டி அண்டு என்செட்டு நெகட்டிவ் சார்ஜ் சொல்லியிருப்போம். அப்போது பாசிட்டிவ் சார்ஜ் ரீப்ளேஸ் பை நார்த் போல் அண்டு நெகட்டிவ் சார்ஜ் பை சவுத் போலாக இருக்கும். ஓகேவா? பட்டு சின்ஸ் ஐசோலேட் போல்ஸ் டூ நாட் எக்ஸிஸ்ட்ங்கிறதால இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நமக்கு என்னது அவைலபிள் கிடையாது. ஓகேவா? தட்ஸ் ஐ இஃப் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோனோபோல் எக்ஸிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ க்ளோஸ் சர்ஃபேஸ் பீடா டிஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.